இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நாம யோகங்களில் பார்க்கும்போது விஷ்கம்பம் கண்டம் பரிகம், ஸோ இந்த மூணு நாம யோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் மொத்தம் 27 நாம யோகத்தில் இந்த மூணு நாம யோகத்தில் நீங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதே போல் கரணத்தில் வந்து கௌளவம் சகுனி இந்த ரெண்டு கரணங்களில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய யோகங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களில் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பூசம் நட்சத்திரத்திலையும் அனுச நட்சத்திரத்திலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய புண்ணியங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நிறைவாக கிடக்கும். அந்த நிறைவாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களில் 9 கிரகங்களில் யார் நின்னாலுமே அந்த யோகத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. அப்போ வந்து சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ சுக்கிரனோ குரு பகவானோ அதே போல் சனி ராகு கேது இந்த 9 கிரகங்களில் யார் வந்து இந்த மூணு நட்சத்திரங்களில் நின்றாலும் நிச்சயமாக அந்த கிரக காரகத்தின் வாயிலாக நமக்கு வந்து நன்மைகளை வந்து கொடுத்துருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து
அந்த நட்சத்திரங்களை வந்து பூஸ்ட் பண்ணும்போது, ஆக்டிவேட் பண்ணும்போது, அந்த கிரகத்து நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை புத்தி நடைமுறையில் இருந்தாலும் இல்லைனாலும் எப்பொழுதுமே அந்த புண்ணியத்தை வந்து நம்ம வந்து நிறைவாக வந்து வாங்கிட்டே இருக்க முடியும். கரெக்டுங்களா? எப்பொழுதுமே அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த 9 கிரகங்களில் யார் வந்து ரொம்ப பலமானவர், யாருடைய புண்ணியம் அந்த பாவகண புண்ணிய கணக்குகள், யாருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு அதிக தேவை அப்படின்னாக்க, உறுதியாக சொல்லலாம் அது வந்து குரு பகவான் தான் அப்படின்ட்டு. ஏன்னா கிரகங்கள் வந்து 9 இருந்தாலும் நம்ம எல்லாரும் எதை நோக்கி இயங்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் என்ன தேவை, முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பணம் தான் எல்லாருக்குமே. அது வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகர்கிட்ட வந்து நிறைவான செல்வங்கள் இருந்தது அப்படின்னா, தேவையான பண வாய்ப்புகள் வந்து இருந்தது அப்படின்னா, அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். கரெக்டுங்களா? தேவையான பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வந்து எல்லாத்தையுமே வந்து எளிதாக ஃபேஸ் பண்ணுவார். ஒரு ஹெல்த்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அதை எளிதாக வந்து ஃபேஸ் பண்ணிக்குவார். அல்லது வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பணம் தேவை இல்லையா? அப்படி பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து குருபகவான். பணம் மட்டும் கிடையாது, தங்கம், அந்த ஜாதகருடைய மதிப்பு மரியாதை, உயர் பதவி, ஸோ அவருடைய அவருக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் யோகமான குழந்தையா. ஒரு சிலர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, குழந்தைகளால் வந்து நிறைய மருத்துவ செலவுகள் வந்து வந்துட்டே இருக்கும், விரை செலவுகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும், குழந்தைகளால் நிறைய அசிங்க அவமானங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜாதகத்தில் குரு பகவான் கெடுபொருளை தரக்கூடிய நிலையில் தான் வந்திருப்பார். ஸோ இந்த யோகத்தை தரக்கூடிய இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்திலே, கௌளவ கரணத்திலே, சகனி கரணத்திலே பிறந்தவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த பூசம் அனுசம் உத்திரண்டாதி நட்சத்திரங்களில் குரு பகவான் நின்று விட்டால் நிச்சயமாக அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி குரு பகவான் இல்லை, வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. சப்போஸ் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் வந்து சுழற்சியில் தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? கோச்சார வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பயிற்சியில் வந்து பார்க்கணும் இல்லையா? குரு வந்து இடம் பெயர்ந்திருக்காரு, சனி பயிற்சி நடந்திருக்கு, ராகு இது பயிற்சி நடந்திருக்கு. ஸோ அதுபோல் எல்லாருக்குமே வந்து பயிற்சி என்பது உண்டு. ஸோ அதன் அடிப்படையில் கிரகங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பூசம் மனசம் உத்திரண்டாதி நட்சத்திரங்களுக்கு நிச்சயமாக வந்து வந்துடுவாங்க. அப்போ இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள், கௌளவம் சகடி கர்ணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பூசம் அனுசம் உத்திரண்டாதி நட்சத்திரங்களுடைய சூட்சமங்களை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன, இதை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அதிதேவதி, அதிதேவதி யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான். பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதி வந்து குரு பகவான். குரு பகவானுடைய வழிபாட்டை தொடர்ந்து இவர்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். கரெக்டா? குரு பகவானுடைய வழிபாட்டை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, முனியப்பன் ஐயனார், கருப்பன், இந்த மாதிரி ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசிக்கும் போது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து தரிசிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து இன்னும் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு. குரு பகவான் அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்கார் இல்லையா? இப்போ வந்து ஆலங்குடியில் இருக்கார், ஒரு குரு இருக்கார். தென்குடி திட்டை அப்படின்ற ஊரில் குருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கோவில் உண்டு. திருச்செந்தூர் முருகன் கோவிலே கூட ஒரு குரு பகவானுடைய கோவில் தான். குருனுடைய அதிதேவதையெல்லாம் பிரம்மாவை நீங்கள் எடுத்துக்கலாம். குருவாயூரப்பன், அவரையும் நீங்கள் வந்து குரு பகவானாக நினச்சி வழிபாடு பண்ணலாம்.
இப்படி வந்து நிறைய குரு வந்து இருக்காங்க நமக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு, நிறைய குரு இருக்காங்க. நீங்கள் போகிற கோவில்கள் எல்லாம் நவகிரகத்தில் நிச்சயமாக ஒரு குரு இருப்பார். இப்போ சிவாலயம் போகிறீங்கன்னா அங்கே நவகிரகத்தில் ஒரு குரு இருப்பார். முருகன் கோவில் போகிறீங்கன்னா அங்கேயே நவகிரகத்தில் ஒரு குரு இருப்பார். அதே போல் உங்களுக்கு வந்து குரு அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில்களில் குருக்கு வந்து சன்னதிகளும் வந்து இருக்கும். ஆனால் இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள், கௌளவம் சகனி கரணத்தில் பிறந்தவர்கள், இந்த பூசம் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ண பூஸ்ட் பண்ண எந்த மாதிரி குரு பகவானை வணங்கணும் அப்படின்னா, முனியப்பன் அய்யனார் கருப்பன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் தரிசனம் பண்ணணும். அல்லது முனியப்பன் அய்யனார் கருப்பனுடைய ஆலயத்தில் பிரகாரத்தில் வந்து குருக்கு வந்து சன்னதிகள் இருந்தால் என்ன வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி குரு பகவானை தரிசனம் பண்ணும்போது தான் இவர் வந்து முழுமையாக 100% வந்து ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணுவார், அந்த யோகத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார். அப்படி இல்லையா, பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதை விட ஈஸி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு ஆப்பிள், நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டானது, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டானது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூசம் நட்சத்திரத்துடைய உணவு வந்து ஆப்பிள். அப்போ இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள், கௌளவம் சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள், 9 கிரகங்களில் யாராவது வந்து பூசம் மனச உத்தரட்டாதியில் இருந்தாலோ, அப்படி இல்லைனாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரதான் போகுது. நீங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, முனியப்பன் அய்யனார் கருப்பனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமாவனுடைய வழிபாடு எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ பூசம் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஆப்பிள் உணவை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யோகத்தை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்குவீங்க. அதிகமானது அப்படின்னாக்க நமக்கு வந்து சகல விதமான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ பூசம் நட்சத்திரம் என்பது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லக்னத்தை எடுக்கும்போது இது வந்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு இது எத்தனாம் இடமாக வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அல்லது வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதே போல் நீங்கள் விஷ்கம்ப கண்டம் பரிகநாமயத்தில் கௌளவ கரணத்திலே சகடி கரணத்திலே பிறந்து பூச நட்சத்திரத்தை டெவலப் பண்ணும்போது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். திருமண வாழ்க்கையில் நிறைவான ஒரு யோகத்தை பெற்று நம்மளால் வந்து வாழ முடியும். அதுவே நீங்கள் வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடமாக வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம், பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அதை சரி பண்ணிக்க முடியும். அல்லது குலதெய்வம் என்பது 5ஆம் பாவம் தான். ஸோ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வந்து நிறைவேற்றணுமா, நீங்கள் என்ன பண்ணலாம், பூச நட்சத்திரத்தை வந்து ஏகிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனுஷம். அனுஷ நட்சத்திரம் என்பது இந்த வீட்டில் வரும். அனுஷம் என்பது விருச்சிகத்தில் வந்து நமக்கு வந்து இடம் பெறுது. இதுவே நீங்கள் வந்து கடகலகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் பாவம் என்பது அனுஷம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா 12 பாவங்களில் நமக்கு வந்து 10 பாவங்களை வந்து நம்மளால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். மொத்தமே வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து 12 பாவங்கள் தான் டோட்டலாகவே. 12 பாவங்களில் 10 பாவங்களாக இருக்கக்கூடிய யோகத்தை வந்து நம்மளால் இயக்க முடியும் அப்படின்னா
இது மிகப்பெரிய ஒரு கொடுப்படை. ஸோ இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நிச்சயம் நமக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி என்பது நமக்கு வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது அனுஷன் நட்சத்திரத்துக்கு முன்னாட சுச்சிமங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அனுச நட்சத்திரத்துக்கு முன்னால் கடவுள் வந்து வாயு பகவான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். சரிங்களா? மொத்தம் 27 நாமயோகங்கள் இருக்கு. அதில் விஷ்கமும் கண்ட பரிய நாமயோகத்தில் பிறந்தவர்களும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மீதி உள்ள நேயர்களுக்கு வந்து அப்படியே லைனாக வந்து பார்த்துட்டே வர போகிறோம். ஸோ நீங்கள் 27 நாமயோகத்தில் எதில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு லைவில் வந்து உங்களுடைய புண்ணியங்கள் எங்கே இருக்குது, அதை எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பாவங்கள் வந்து எங்கே இருக்குது, அந்த பாவத்தை சரி செய்வதற்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போகணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்துட்ருக்க நேயர்கள் அப்படியே கடைசி வரையும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் சொல்கிற விஷயங்களை வந்து அப்பப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க. விஷ்கம்பம் கண்டம் பரிகம் அவ்வளோ கரணம் சகனிகரணம் இதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சில பேர் வந்து லக்னம் சொன்னீங்களே, லக்னம் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆ, லக்னம் தான் இப்போ தான் போட்டு பார்த்தோம். அதாவது லக்னம்னா நீங்கள் டேரெக்டாக அவங்க எப்படி நினைச்சிட்டாங்கன்னா ஓ அந்த அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்தில் பிறந்ததுதான் கௌளவ கரணம் சகனிகரணத்தில் பிறந்ததுங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு 12 பாவங்களில் 10 பாவங்கள் வந்து பலம் பெறும். லக்னத்திலேருந்து கணக்கு எடுத்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து 12 பாவங்கள் தான், அதில் 10 பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பலம் ஆயிடுவாங்க. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிக நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து அனுஷம் அதில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும். அதே போல் இந்த அனுசத்துக்கு உண்டான உணவு வந்து பனைமரத்துலேருந்து பெறக்கூடிய உணவுகள் எல்லாமே. பனைமரத்துலேருந்து என்னென்ன கிடைக்கும் நமக்கு? பனைவெல்லம், பனக்கற்கொட்டி, பதநீர், நொங்கு, பனக்கிழங்கு. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பனைமரத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த உணவுகளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த அனுச நட்சத்திரம் என்பது பலம் பெறும். ஸோ அனுசம் பலம் பெற்றது அப்படின்னாக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜனனத்தில் வந்து கிரகங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த யோகங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு முன்னாட தெய்வம் வந்து காமதேவன். அதே போல் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பசுலேருந்து பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, பசு மாடு இருக்கு இல்லையா, அதிலேருந்து பெறக்கூடிய இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வேப்பம் பழம் அதுவும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு உணவு தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது பலம் பெறும். அதே போல் வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம பசுமாட்டுக்கு போயிட்டு உணவு கொடுத்து அதை வந்து தொட்டு கும்பிடலாம். அதே போல் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் போரெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க, அது வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஒரிஜினல் கறந்த பால், அதுலேருந்து எடுக்கக்கூடிய தயிர், வெண்ணெய், நெய், மோர் சாப்பிடும்போது தான் அந்த நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து பலம் பெறும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது